வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குருராஜா. அதாவது இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது சில முக்கியமான ஆப்பு எல்லாமே இந்தியாவிலேருந்து பேன் பண்ண போகிறாங்க, அதாவது தடை செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆப்ஸ் வந்து சைனாவிலேருந்து, அதாவது சீனாவிலேருந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க சைனாவோட ஆப்பை. அது முக்கியமாக சொல்கிறதுக்கானது வந்து டிக்டாக்கு, ஷேரிட்டு, எக்ஸ்டெண்டரு, ஜூம் ஆப்பு, இந்த மாதிரி முக்கியமான ஆப்ஸ் எல்லாமே சைனாவோட தயாரிப்பு. இப்போ வந்து எதனால் இதெல்லாம் பேன் பண்ண போகிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்திய இராணுவமும் சைனா இராணுவமும் லடாக் பகுதியில் வந்துட்டு, அதாவது நிறையா பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து அதனால் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து முக்கியமாக அந்த சைனாவோட ஆப்ஸ் எல்லாமே இந்தியாவில் ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். அது கூடிய சீக்கிரம் வந்து செய்திகள் செய்தி ஊடகங்கள்லையும் மற்ற நியூஸ் பேப்பர்கள்லையும் வரும். இன்றைக்கி காலையில் ஏற்கனவே வந்து எல்லா தொலைக்காட்சி சேனல்கள்லையும் அது சொல்லிட்டாங்க, இந்த ஆப்ஸ் எல்லாம் தடை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இனிமேல் வந்துட்டு டிக்டாக்கோ, ஷேரிட்டோ, எக்ஸ்டெண்டரோ, ஜூம் ஆப்போ எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஆப்ஸுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலுமே அது ஒர்க் ஆகாது, எல்லாமே பேன் பண்ண போகிறாங்க. இது கூடிய சீக்கிரம் வந்து இது நடக்கும். அதனால் மக்கள் வந்துட்டு, அதாவது வேறு வேறு ஆப்ஸுகளை தேடி, நம்ம இந்தியன் ஆப்ஸை வந்து நீங்கள் தேடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைனாவோட ஆப்பை வந்து இனிமேல் முழுமையாக தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிகிட்ருக்குது. அது கூடிய விரைவில் பேன் பண்ணப்படும். இதுதான் என்னோட முக்கியமான செய்தி. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.